ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம கோவா போகிறோம். நம்ம கோவா போயிட்டு டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத ஃபுல்லாக விலாக நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாம். ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் கேஎஃப்சி போயிட்டு அங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். உள்ள ஏர்போர்ட்டில் காஸ்ட் ரொம்பவே கூடுதலாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃப்ளைட்டில் போக ஆரம்பிச்சிட்டோம். என்னோட செகண்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதனால சரி ஈவினிங் ஒரு கேசினோ மட்டும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜஸ்டிக் பிரைட் அப்படிங்கிற கோவாவில் இருக்கக்கூடிய நல்ல கேசினோ, அதுக்கு போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு கேசினோ போனோம். ஆனால் அங்கே கேசினோவில் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. இங்கே வந்துட்டு அந்த கேம் கேசினோ விளாட்றவங்களுக்கு தான் இங்கே நல்ல பொழுதுபோக்கு. நம்ம இது வரைக்கும் கேசினோ போனதே இல்லை, அதனால் சும்மா ஒரு தடவை உள்ளே போயிட்டு எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், பிளாக்ல எப்படி இருக்குன்னு காட்டலாம்னு சொல்லி தான் கேசினோ வந்தோம். நம்மளுக்கு நைட்டு பஃபர்ட் கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக அன்லிமிட்டட் பஃபர்ட்டு, எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம். கீழே வந்து அந்த கெசினோ அந்த போக்கர் அந்த கேமில் விளாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறமா பஃபர்ட்டில் ப்ரெட்டு பட்டர் ஜாம் வச்சுருந்தாங்க, அப்புறம் நிறையா வெஜிடபிள்ஸு, குக்கும்பர், அப்பளம், ரைத்தா வச்சுருந்தாங்க, தயிர் வச்சுருந்தாங்க, ஒயிட் ரைஸ் இருந்தது, வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் இருந்தது, சிக்கன் மசாலா வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது, சிக்கன் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா மட்டன் மசாலா வச்சுருந்தாங்க, மட்டன் சுக்கா மாதிரி, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வெஜ் புலாவ் இருந்துச்சு, உருளைக்கிழங்கு மசாலா அது மாதிரி 65லாம் வச்சுருந்தாங்க, ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. லாஸ்ட்டில் டெசர்ட் வச்சுருந்தாங்க, டெசர்ட் உண்மையிலே ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. கேக் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஸ்வீட் கேக் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதுவுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரசகுல்லா வச்சுருந்தாங்க, அது உண்மையிலே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் வச்சுருந்தாங்க. இவ்வளோதாங்க பஃபர்ட்டு. அதுலேருந்து அந்த டெசர்ட் கேக் எடுத்து லாஸ்ட்டில் சும்மா ஒரு வீடியோ எடுத்தோம், கேக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, கெசினோ நைட்டு ஒரு 2 மணி ஆயிடுச்சு, நாங்கள் சரி ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெசினோலேருந்து கிளம்பிட்டோம். இது ஃபர்ஸ்ட் நாள் மட்டும்தான், அடுத்து இன்னும் கோவா பற்றின நிறையா வீடியோ இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.